ஹாய், நான் இப்போ வந்து எல்லாரும் கேட்டது கேடங்க நம்ம பக்கத்தில் ரொம்ப பாப்புலரான நெய்கடலை செஞ்சு காமிக்க போகிறேன். நெய்கடலை வந்து ரொம்ப கஷ்டமே கிடையாது. ஆமா, உடைக்காவது வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணணும், இது அது விட கிடையாது. கடலைப்பருப்பு மட்டும்தான். இந்த கடலைப்பருப்பை வடக்கும் போல் ஆமா உடைக்கு மாதிரி ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அப்படியே ஈரத்தோடு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால கொஞ்ச நேரம் நல்லா க்ளீன் துணியில் உங்க கர்ச்சீஃபு இல்லை வேஷ்டி இருந்துச்சுன்னா வேஷ்டி அதில் வந்து நல்லா உணர விட்டுக்கோங்க. இப்படி நல்லா ட்ரையாக உணர்ந்துடும். இதை வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அவ்வளவுதான், எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நமக்கு நல்லா வந்து இதாகும், ஃப்ரை ஆகும். அந்த அந்த நல்லா கிறிஸ்பியாக வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதுக்கு அடுத்து தேவையானது வந்து பெருங்காயத்தூள் போடணும். உப்பு, உப்பு வந்து நம்ம இதில் உப்பு தண்ணியில் ஊற வச்சு போட முடியாது. அந்த வேர்க்கடலைலாம் செஞ்சு காமிக்கிறாள், நடவண்டியில் செஞ்சு காமிக்கிறான், அது மாதிரி செய்ய முடியாது. அதனால் இதாக தான் போடணும். அதனால் உப்பு ஓரளவுக்கு தான் போடணும். உப்பு டக்குன்னு வாயில் பட வேண்டாம். அதே மாதிரி சில்லி பவுடரும் போடுறதுனா போடலாம். இல்லை, எனக்கு நாக்கில் பட்டா காரமாக தான் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னால் உப்போட நிறுத்திக்கோங்க. கருவேப்பிலை, கருவேப்பிலை வறுத்து போட்டோம், மிக்சர் மாதிரி வறுத்து போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். இதெல்லாம் வறுக்கிறதுக்கு எண்ணெய், அவ்வளோ. ஆமாம், இது வறுக்கிறதுக்கு எண்ணெய், இவ்வளவு தான் இன்க்ரீடியன்ஸு. ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இப்போ ஒரு எவ்வளோ நேரம் ஊற வச்சிருக்கீங்க? ஒரு மணி நேரம் வடைக்கு மாதிரியே தான். ஆமாம், வடைக்கு மாதிரி ஒரு மணி நேரம், ஒன்னே கால் மணி நேரம், எவ்வளோ வேணாலும் ரொம்ப நேரம் ஊற விட்டுறாதீங்க. இது ஊற விட்டு ஆனால் ஒரு 10 நிமிஷம் நல்லா இது உணரணும், அந்த ஈரம் போக. நம்ம வடைக்கு என்ன சொல்லுவோம், தண்ணியை வடிச்சுட்டு அரைக்க போடுன்னு சொல்லுவாங்க அம்மா. இப்போ வந்து தண்ணி வடிச்சா அதில் ஒரு ட்ராப் ரெண்டு ட்ராப் விழுந்தா கூட அது நல்லா தான் இருக்கும், ஒன்றும் இதாகாது. இது தண்ணியே இருக்கக்கூடாது, அதுதான் இதனுடைய மெயின். இது தண்ணி இருந்துச்சுன்னா பட்டு பட்டுன்னு தண்ணி வெடிக்கும். சரி, அதனால இது இது பண்ணிட்டோம்னா வறுபடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வெடிக்கலாம் செய்யாது. நம்ம எவ்வளவு ஊற போடுறோமோ அவ்வளவுக்கு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கிடைக்கும். இது வந்து இந்த கடலைப்பருப்புங்கிறதுனால பெருங்காயம் போடணும். வெங்காயம் போட்டால் வாசமாகவும் இருக்கும், கருவேப்பிலை போட்டாலும் வாசம் நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. பச்சை மிளகாத்தூளை வந்து டக்குன்னு நாக்கில் படுற மாதிரி சாப்பிடக்கூடாது. அதனால் ரொம்ப ஒரு பிஞ்சு ரெண்டு பிஞ்சு அவ்வளோ மட்டும் போட்டால் போதும். சரியா, அப்படியே கடையில் இருக்கு வாங்குற மாதிரியே இருக்கும் ஓகேங்களா. இப்போ நான் துணியிலேருந்து எடுத்துட்டேன், நல்லா கொஞ்சம் கூட ஈரம் இல்லை, நல்லா எண்ணெயும் காஞ்சிருச்சு. இது இப்போ இப்படி இப்படி எடுத்தால் கையிலேருந்து உதிர்ற அளவுக்கு இருக்கும். ஆமாம் ஆமாம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சுட வச்சுட்டு கொஞ்சம் போதும்மா. வடைக்கு அரைச்சு போடுவோம், இது அரைக்காம அப்படியே போடுவோம். இது ஒரு ஸ்நாக் மாதிரி போயிடும். வடை வந்து ஒரே நாளில் காலி பண்ணிடணும். இது வந்து ஒரு நாலு நாள், நாலு நாள், அஞ்சு நாள் வச்சு சாப்பிடலாம். ஆனால் நெய்க்கடலை வந்து நம்ம பொறுமையாக ஒரு வெடி கடலைலாம் வறுக்க மாட்டோம். கொஞ்சமாக ஊற போட்டு அந்நேரம் காலியாகிற மாதிரி தான் நம்ம செய்வோம். வேறக்கரண்டி எடுத்துக்கிறீங்களா? ம், வேற கரண்டி. இதுவும் அதே மாதிரி தான், சத்தம் அடங்கினதுக்கப்புறம் தான், சத்தம் அடங்கின பிறகு தான், அப்போ தானே நல்லா உள்ளுக்குள்ளே தான் இதாக இருக்குது, கிறிஸ்பியாக கிறிஸ்பியாக இருக்கும். இது வந்து இது வெடிக்காது, பயப்பட வேண்டியது இல்லை. ஆனால் ஈரம் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி இருந்தால் தான் வெடிக்காது. இல்லையாமா, இல்லாட்டினா அந்த ஈரம் வந்து லேச ஈரம் இருந்தாலும் ஈரம் வெடிச்சிடும். இது இந்த கொண்டக்கடலைலாம் இந்த ரோஸ்ட் போடுறாங்க இல்லை, கொண்டக்கடலை நம்ம பாக்கெட்லலாம் வாங்கி சாப்பிட்ருக்கோம், அது வந்து செய்யலாம். அதுவுமே இப்படி ஊற போட்டு ட்ரை பண்ணி வெடிக்கிறது, அது அது இது போட போட்டு வறுக்கிறது தான், அது வெடிக்கும். அது என்ன பண்ணுவாங்க, நான் இந்த சிலர் எங்கள் அக்கா சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன், எப்படின்னா அதை போட்டுட்டு உள்ளே போட்டுட்டு தட்டு வச்சு மூடி வச்சுக்குவாங்க. ஒரு 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 இந்த கம்ப்ளீட்டாக மூடாமல் ஒரு பக்கம் அப்படி இது இந்த வெடித்து அப்படி உள்ளே உள்ளே விழுந்துக்கிற மாதிரி மூடிடுவாங்க அப்படின்னு. நான் அதை ட்ரை பண்ணது கிடையாது, பயமாக இருக்கும். சின்ன பிள்ளை இருக்கிற இடத்துல மூஞ்சில் அடிச்சிருமோன்னு பயமாக இருக்கும். ஆனால் பட் ஆனால் அது ஒரு ஸ்நாக் இருக்கத்தானே செய்யுது, அதை மூடி வச்சுருவாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி ரிஸ்க்லாம் நீங்கள் எடுக்காதீங்க.
இது வந்து நெய் கடலையில வந்து அது வெடிக்காது, கடலைப்பருப்பு வெடிக்காது. நம்ம நல்லாவே காய வச்சுட்டோம், வெயில்ல காய வைக்காதீங்க. ஆனால் வெயிலில் காய வைக்க கூடாது. நம்ம நிழல் உணர்த்து உணர்த்துறதுன்னு சொல்றோம். காலையில ஊற போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கிச்சன்லயே ஒரு பக்கம் ஓரமாக எடுத்துட்டீங்கன்னா, இந்த பக்கம் ரைஸ் இதெல்லாம் வச்சு முடிச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சுட்டு எடுத்துடலாம். முடிஞ்சுதா எடுத்துடலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட பார்ப்போம், நம்ம ஒன்று கூட எடுத்து போட்டு பார்ப்போம். கிறிஸ்பி ஆயிடுச்சான்னு பார்த்தோம். சிம்மில் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் பார்ப்பாமா, இந்த கலர் தான் வரணும், இதுக்கு மேலே கலர் வந்து விடாதீங்க. சலசலப்பும் அடங்கிருச்சு. இப்போ ரெண்டு ஈடு வந்து வர்த்தாச்சு. இது வந்து இப்போ நம்ம இங்கே சின்ன இதில் டிஷ்யூ பேப்பர் வைப்பீங்க, ஆனால் சின்ன இது கும்பலாக வைக்காதீங்க. இப்படி கொஞ்சம் பரவலாக விட்டுன சீத்தல் முதல்ல இது பண்ணால், இந்த இப்படி பண்ணால் இந்த எண்ணெயெல்லாம் அதை அப்சார்ப் பண்ணிக்கிறோம். அவனுக்கு சாப்பிடும்போது எண்ணெய் வந்து நாக்கில் படாது, நல்லா ட்ரையாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக சொல்கிறேன் சரிங்களா. சொல்லுங்கள். இப்போ கருவேப்பிலையுமே நல்லா க்ளீன் பண்ணி உணர்த்தி வச்சுட்டிங்கன்னா, நான் ஃப்ளேமே ஆஃப் பண்ணிட்டு தான் போட்டிருக்கேன், அமைச்சிட்டு போட்டிருக்கேன், அமைச்சிட்டு தான் போட்டிருக்கேன். நல்லா வெந்துருச்சு. இதையுமே டிஷ்யூ பேப்பரில் போட்டு அந்த ஈரத்தையெல்லாம் எண்ணெயெல்லாம் வந்து ஒத்தி எடுத்துருங்க. ஏன்னா அந்த கருவேப்பிலையோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா வாசமாக இருக்கும். அடியில் டிஷ்யூ பேப்பர் விரிச்சிருந்தா கூட மேலே விழுற இதெல்லாம் இந்த மாதிரி இன்னொரு டிஷ்யூ பேப்பரில் ஒத்தி எடுத்துட்டேன். அதனால் இது சாப்பிட்றதுக்கு நல்லா திகட்டாமல் இருக்கும். திகட்டாமல் அந்த இப்போ கருவேப்பிலையில் இருக்கிற எண்ணெயை கூட எடுத்துட்டோம்னா, இதை நம்ம மிக்சருக்கு கூட வறுத்து போடலாம். அது செய்வாங்க, மிக்சருக்குலாம் வறுத்து போடுவாங்க. இதை அடுத்து இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த உப்புலாம் போடணும் இல்லையா. உப்பு வந்து நான் வந்து உப்பு மிளகாத்தூள் பெருங்காயம் மூணத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆமாம், நல்லா பார்த்துக்கோங்க. இது டைரெக்டாக நாக்கில் படப்போகுதுங்கிறனால உங்களுக்கு வந்து கம்மியாக உப்பு இல்லைன்னா சாட முடியாதுங்கிறதுக்காக மட்டும் போட்டால் போதும். சிப்ஸுக்கு போடுற மாதிரி போட்டால் போதும், நிறையா போட்டுறாதீங்க. நான் இதையுமே கொஞ்சம் போடுறேன், குறுக்கி கொடுக்குறேன். இன்னும் கொஞ்சம் போடுறேன், அப்புறம் பார்த்துட்டு வேணும்னா தான் போடுறேன். வேணும்னா தான் எனக்கு வந்து சாப்பிடும்போது பிளெயினாக காரம் வாயில் படக்கூடாது மிளகாத்தூள். சின்ன பிள்ளை சாப்பிட்றது கேர்ஃபுல்லாக கலக்கணும், நான் போதும் நினைக்கிறேன். காயம் வேணும்னா இதுக்கு மேலே அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணி போங்க. நெய்கடலை முடிஞ்சிருது. முடிஞ்சிருச்சு. உப்பு இவ்வளோ போதும், இதுக்கு மேலே உப்பும் காரமும் போடாதீங்க. ஈஸியான கடையில் மட்டுமே நம்ம வாங்கி சாப்பிட்டு பார்த்த நெய்கடலை நம்மளால் ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். அதை செய்ய நமக்கு ஒரு நம்ம இதில் ரொம்ப கவனத்தை கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும். ஒரு மணி நேரத்துக்கு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சா கூட பரவாயில்ல. நல்ல தண்ணி வந்து கம்ப்ளீட்டாக சூன்ற அளவுக்கு உலர்த்தணும். வீட்டுக்குள்ளேயே தான் உலர்த்துங்க, வெயிலில் உலர்த்து வைக்காதீங்க. நம்ம நான் எடுத்து காமிக்கும்போது எப்படி பொல பொலன்னு இருந்ததோ அந்த மாதிரி பொல பொலன்னு வந்துடணும். நல்லா ஊறினாத்தான் பொறு பொறுன்னு வேகும். நல்லா காய வச்சிங்கன்னாத்தான் ஒரு ஈரத்தன்மை வெடிக்கிற அளவு இல்லாமல் நல்லா வருபடும். இந்த ரெண்டையும் கவனத்தில் கொள்ளணும். மற்றபடி இது ரொம்ப ஈஸி, ரொம்ப சுவையானதும் கூட. செஞ்சு பார்த்துட்டு இது மிக்சர் செய்கிற அன்னைக்கு கொஞ்சமாக கூட போட்டு நீங்கள் செஞ்சு அது மிக்சரோட கலக்க கூட செய்யலாம். சரி, எனக்கு ஃபீட்பேக் அனுப்புங்க.